வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மாடல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து SM317F SM515F அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து சர்டிஃபிகேஷன் வெப்சைட்டில் வந்து பார்க்க முடியுது. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கேலக்ஸி M31S அப்புறம் கேலக்ஸி M51 இருக்கும் அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி M31S ஸ்பெக்ஸ், ப்ரைஸ், அப்புறம் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்ற எல்லா தகவலையும் வந்து பற்றி பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இருக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பார்க்குற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. கேலக்ஸி M31S பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 inch ஃபுல் ஹெச்டி ஆம்லெட் டிஸ்பிளே, 64 MP குவாட் கேமரா, அப்புறம் 6000 mAh பேட்டரி வந்து கொடுக்க போகிறாங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி M31 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மோஸ்ட்டாக இருக்க போது. பெரிய டிசைன் சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 inch ஃபுல் ஹெச்டி இன்ஃபினிட்டி ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து பின்னாடி இருந்து இன் டிஸ்பிளே கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. M31S பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் கன்ஃபார்மாக தெரியல. கேமரா பொறுத்தவரைக்கும் M31S பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிகல் லைன் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைமரி சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து 64 MP சாம்சங் GW1. இது போக வந்து 8 MP அல்ட்ராவைட் லென்ஸ், 5 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், அப்புறம் 5 MP மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுக்க போகிறாங்க. கேலக்ஸி M31S பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட ஓன் பட்ஜெட் ப்ராசரான Exynos 9611 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. Exynos 9611 பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் ஆக்டோகோர் ப்ராசர், பர்ஃபார்மன்ஸ் வந்து Snapdragon 675 அளவுக்கு வந்து கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் இந்த Exynos 9611 ப்ராசர் தான் வந்து அவங்க பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் 2 வருஷமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சாம்சங் வந்து கண்டிப்பாக கேலக்ஸி M3 ஸ்மார்ட் ஃபோன்ஸோட இன்டர்னல் ஸ்பெக்ஸை வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி இல்லைனா வந்து சாம்சங்கால் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் ரெட்மி ரியல்மி கூட வந்து போட்டி போட முடியாது. கேலக்ஸி M31S பார்த்தீங்கன்னா வந்து 2 வேரியன்ட்ஸில் வரப்போகுது. பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 6 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் கொடுக்க போகிறாங்க. அதே வந்து டாப் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் கேலக்ஸி M31S பார்த்தீங்கன்னா வந்து Android 10 மேலே UI 2.0 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. கேலக்ஸி M31ஓட பிக்கஸ்ட் செல்லிங் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த 6000 mAh பேட்டரி. கேலக்ஸி M31S பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுக்க போகிறாங்க. 15 W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் வந்து இருக்க போகுது. நீங்கள் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், கேலக்ஸி M31S பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி M31 இருந்து ஒரு சின்ன அப்கிரேட் தான், மைனர் டிசைன் சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை தவிர மோஸ்ட்டாக வந்து கேலக்ஸி M31க்கும் கேலக்ஸி M31S பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் கேலக்ஸி M31S பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16,000 கிட்டே வந்து ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. கேலக்ஸி M31S வந்து நெக்ஸ்ட் மந்த் இந்தியா லான்ச் ஆக போகுது. இன்னும் எக்ஸாக்ட் லான்ச் டேட் தெரியல, தெரிஞ்ச உடனே நான் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இந்த லான்ச் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி M31S போக வந்து கேலக்ஸி M51 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி A51 இருக்க எல்லா ஸ்பெக்ஸும் இருக்க போது, பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. கேலக்ஸி M51 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 inch ஃபுல் ஹெச்டி இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே வந்து கிடைக்க போது, 64 MP குவாட் கேமரா, அப்புறம் 5000+ mAh பேட்டரி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்ட் ப்ரைசிங் வந்து தெரில, பட் கேலக்ஸி M51 ப்ரைஸ் வந்து 20,000 கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி வந்து ரியல்மி X3 சீரிஸ் பற்றி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த சீரிஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி M சீரிஸ்க்கு வந்து செம்ம காம்படிஷனாக இருக்க போகுது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா வந்து லிங்க் தரேன், ப்ளீஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் வந்து கேலக்ஸி M சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி எல்லாம் நினைக்கிறீங்க, கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு கண்டுகளை தனித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இணைய நாளை அமைட்டும். மீண்டும் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.